அவங்களுக்கு என்ன தான் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அவங்கள தூக்கிட்டு வந்து தொட்டியில் போட்டு தாளாட்டணுமா எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இதே தான் ஒரு மோட்டோ பிளாக்கருக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அதை பற்றி பேசு பேசுன்னு வந்து எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தீங்க. இப்படி தூங்கலாமா தாத்தா? புஜுக்கு முன்னாடி வந்துட்டேன்னா அவ்வளோதான். ஹலோ ராஸ்காரிஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட்னா எனக்கே தெரியாது. ஒரு இடத்துக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி ஓகே, அது எங்கன்னா வந்து ஒரு எங்கள் ஊர்லேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி போனோம். சரி ஓகே, இதை விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும்போதே பைக்லேயே வந்தேன். ஆனால் நான் மதுரை வரைக்குமே விளாக் பண்ணுற மூடே இல்லை, விளாக் பண்ணவே இல்லை. பார்த்திங்கன்னா மதுரை வந்து என்ன இப்போ உங்கள்ட்ட சொல்கிறது, மதுரை ஏர்போர்ட் தாண்டி போயிட்டுருக்கேன். இப்போ நான் எந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லலை, நீங்களே இந்த ஏரியாவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குங்க. இந்த இடந்தாண்டா போயிருக்கேன் அவன் லூசு பையன் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எந்த இடத்துக்கு போகிறோம்னு தெரியாத ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது சார்ந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. வேற லெவல் கண்டென்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ரீல்ஸ் அப்புறம் ரைடுக்கான அப்டேட்ஸ்லாம் அதெல்லாம் ஃபஸ்ட் வரும். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா வசந்து ஃபுல்லாக டியூக்கிலே சுற்றிக்கிட்டு இருக்கேன், வண்டியை நீயே வாங்கிட்டியான்னு நினைக்காதீங்க. ஏதோ தானே நல்ல மனுஷனாக இருக்க கண்டு நமக்கு தருது. வாங்கலாம், பொறுமையாக வாங்கலாம். ஹெவி ரெயின் வந்து ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மழை மேகம் வந்து பயங்கரமாக இருக்குது. எங்கே வச்சு மழை பிடிக்க போகுதுன்னு தரல. ட்ரிப்பு போகிற மாதிரிலாம் வரல. டக்குன்னு கிளம்பிங்க பாருங்கள், செருப்பு தான் போட்டிருக்கேன். டக்குன்னு கிளம்பி நான் பாட்டில் வந்துட்டேன். ஒரே ஒரு சட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். நம்மளோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபக் ஜாயின் ஆகலை. ஏன்னா இது சடன் பிளான்னால நம்ம வந்து ஜாயின் பண்ண முடில. அவனை நான் வந்து பஸ்ஸில் வரான்னு சொல்லியிருக்கேன், ஆனால் வர்றானா என்னன்னு தெரியல, டவுட்டு தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒருத்தர் வராரு, நம்மளுடைய நெருங்கிய தம்பி ஒருத்தர் வராரு. ஸோ அவரும் நானும் தான் போயிட்டுருக்கோம். போய் கலந்துக்கிறோம், கலந்துக்கிட்டு கபடி 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 டோல்கேட் வந்திருக்கோம். இந்த டோல்கேட்டு பார்த்தீங்கன்னா வளையன்குளம் டோல் பிளாசா. இப்போவே நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. சப்போஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நான் எங்கே போகிறேன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பரிசு பொருள் காத்திருக்கு. என்ன பரிசு பொருளாக இருக்கும்? அது வந்து ஒன்றும் இல்லை, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 250 பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் டு மதுரை 2 hours வந்திருக்கேன். 1:19 வந்து கிளம்பிட்டேன்னு தீபக்குக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 3:19 கரெக்டாக இங்கே 3:19 ரீச்சாயிருக்கேன். அப்போ பார்த்துங்க எத்தனை மணி நேரத்தில் வந்திருக்கேன், 2 hours வந்திருக்கேன். வேற மாதிரி டியூக் 250 ரோடுமே வந்து 4-way ரோடுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் பாட்டில் வந்துட்டேன். ஷர்ட்டு போட்டு வந்துட்டேன். அந்த சட்டையோட காலர் வந்து அடிச்சு எனக்கு அந்த இடத்துல பயங்கரமாக வலிக்குது. தெரியாதனமாக அந்த சட்டையை போட்டு வந்துட்டேன். வேறு எந்த இதுவுமே நானும் எடுத்துகிட்டு வரல. இன்னொரு ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதுவும் இதே மாதிரி ஒரு ஷர்ட்டு தான். அதை போட்டாலும் கட்ட 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 தான் அடிக்கும். ஒன்றும் பண்ண முடியாது, இதை தான் போட்டுக்கறணும். பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்தேன். எங்கனை வச்சு வேதாலயில் வச்சு டேங்க் ஃபுல் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 quarters இருக்குது. செம்ம ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டு. மழை மட்டும் வராமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு சேஃப்டி கார்டும் எடுத்துகிட்டு வரல. நீங்கள் நினைக்கிற சேஃப்டி கார்டு இல்லை, மழை ரெயின் கோட்டு அந்த மாதிரி சொல்கிறேன். போட்டுட்டு போடா, எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ கடவுள் கொஞ்சம் புண்ணியம் பார்த்து கொஞ்சம் லேட்டாக மழை பெஞ்சாப்பிலன்னா நல்லாயிருக்கும். அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஐயோ டக்குன்னு சொல்லிட்டு ஏரியா பேர போய் ரீச் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் எவ்வளோனாலும் மழை பெஞ்சிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க இப்போ மட்டும் பெய்யாதீங்க. ஆமாம் பார்த்தீங்கன்னா இது வந்து திருமங்கலம் ஏரியான்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ எங்கிட்டு போகிறோம்னா லெஃப்ட் சைடு போகணும். குட்டின் இதுக்கு மேலே எனக்கு வழி தெரியாது, இதுக்கு மேலே எனக்கு வழி தெரியாது. குத்து மேப்பு தான் போடனே. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டோல்கேட்டை வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் போட்டிருக்கு, பேர் போடலை. நம்ம ஒரு பேர் வச்சுருவோமா? இப்போ கீழே ஒன்றா டோல்னு வச்சிடலாம். போடு போட மியூசிக்கா போடன் ஷட் ஆஃப் வால்வா வந்துடுவானே. ஓகே ஓகே பஸ் பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் அந்த வியூவை பாக்குறீங்களா எப்படி இருக்குன்னு? மேல மேகத்தை பாருங்க, ஃபுல்லா மலை ஹோர்த்து காணப்படுகிறது. லைட்டா ஒரு குண்டு சேர்த்து குத்தி விட்டேன்னா பொழுபொழு பொழுபொழுன்னு கொட்டிரும் போல.
அந்த அளவுக்கு ஒரு மழை மேகம் இருக்கு. நாங்க போற வழியில கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மழை பெய்யும் நினைக்கிறேன். இடையிலயே சிக்க போறோம் சின்ன பின்னமாக. ஐஸ் உசிலம்பட்டி இன்னொரு 22 கிலோமீட்டர் இருக்கு. உசிலம்பட்டி போறேன்னா அப்ப எங்க போறேன் யோசிங்க யோசிங்க. பிள்ளையாளர் வந்து கொஞ்சம் லைட்டிங் பவர் கொஞ்சம் கம்மி, ஸோ மேக்ஸிமம் இருட்டுறதுக்குள்ள அங்கே ரீச் ஆகிற மாதிரி போகணும். போயிடலான்னு நினைக்கிறேன். ஒரு 6 o'clock இல்லை ஒரு 7 o'clock ஆகும், அந்த மாதிரி தான் ஆகும். கைஸ் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore தான் இருக்குது. சரி ஓகே, பெட்ரோலை போட்டுறலாம். என்ன சொல்கிறீங்க அண்ணா? ஜிபே இருக்குல்ல பார்த்தீங்கன்னா 788 ரூபாய்க்கு பெட்ரோல் குடிச்சிருக்கா அப்படி நம்ம இல்லையானா. வரும்போது எவ்வளோக்கு போட்டேன்? வரும்போது 800 something எவ்வளோக்கோ போட்டேன். நான் ஃபுல்லாக ரெயின் சீசனால் நம்ம ஹில்ஸ் எதுவுமே இப்போ வந்து நம்ம போகவே முடியாது. போனால் வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிரும். உங்களுக்கே தெரியும் மலையில் வந்து கோப்ரோ ஆன் பண்ணவே முடியாது. அதனால் எங்கே போகிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கே போகலாம் என்னன்னே தெரியல. எங்கிட்டு போனாலும் மழை 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 தான். இப்போ எங்கேயுமே கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி தான் இருக்குது. ஹில்ஸ் போனோம்னா கண்டிப்பாக மழை பெய்யும். கொடைக்கானல்லாம் அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கோம். கேரளா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. எங்கே போகிறதுனே தெரில. ஏதாவது ஒரு நல்ல பிளேஸாக தயவு செஞ்சு நீங்களே பார்த்து சொல்லிடுங்க. மழை இல்லாத இடமா அங்கேயே போயிடலாம். இன்னும் உசிலம்பட்டி பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் இருக்குது. இல்லை இப்போ தான் 21 என்னமோ படித்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் 18 போட்டிருக்கு. அப்போதே 21 படித்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் 18 இப்போ 17 போட்டிருக்கு. என்ன கணக்கோ இன்னும் புரியலை. போங்க இப்போ பாருங்கள் வியூலாம் செம்மல்ல. நமக்கு வியூ வந்து எப்போவுமே செம்மையாக தான் இருக்கும். நம்ம விஆர்ஸ்க்கு தெரியும் என்னத்த சொல்கிறேன்ட்டு. ஒரு ஃபன்னான மேட்டர் வந்து ஒரு ஃபன்னாக எடுத்துக்கிற அளவு கூட மெச்சூரிட்டி இல்லாமல் சில பேர்லாம் இருக்காங்க. அதை எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரில. நீங்கள் வந்து என்கிட்ட சொல்கிறதுனால இதை வந்து நான் வந்து பெருசாலாம் ஃபீல் பண்ண போகிறதுலாம் கிடையாது. என்னத்த சொல்ல, ஒரு ஃபன்னாக ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்னா ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் ஒரு 1000 குறைய கண்டுபிடிச்சி அதை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லி ஒரு டொனேஷன் பண்ணோன்னா அதையும் நீ டொனேஷன் பண்ணுறதை எதுக்கு வீடியோ எடுத்து போடுற அப்படியும் சொல்கிறது. அப்போ இதுதான் பண்ணால் உங்களுக்கு ஓகே? எனக்கே புரியலை. உங்களுக்கு மீன்ஸ் அந்த கோமாளி கான்ஸுக்கு சொல்கிறேன், நம்ம விஆர்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன தான் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அவங்கள தூக்கிட்டு வந்து தொட்டியில் போட்டு தாளாட்டணுமா எப்படின்னு எனக்கே ஒன்றும் புரியலை. இந்த சேனல் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கள். இல்லையா இவன் கிடக்கான அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டில் போயிருங்க. அதை விட்டுட்டு நீ அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதை பண்ணுவியாக்கும் இதை பண்ணுவியாக்கும் இதெல்லாம் தேவையா நமக்கு? ஸ்கூல் விட்டானுங்க கைஸ். ஆமாம் ஸ்கூல் விட்டானுங்க சார். இன்னும் ஸ்கூல் படுத்துருந்தா நேரம் ஸ்கூல் முடிச்சு வந்துட்டு இருந்திருக்கலாம் ஜாலியாக. பாருங்கள் எல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அரசு அரசு மேல்நிலை பிள்ளையா உசிலம்பட்டி 15 கிலோமீட்டர் உள்ளது. குட்டி பசங்களுக்கு அவ்வளோ கிரேஸ் ஆயிடுச்சு பைக் மேலே. நல்லா பார்க்குறானுங்க. இந்த மாதிரி இடத்துல பிரேக்கே பிடிக்கக்கூடாது. வலிக்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு பிரேக் பிடிச்சிடாதீங்க. உசிலம்பட்டி இன்னும் 13 கிலோமீட்டர் உள்ளது. அப்புறம் இப்படி பிடிச்சிக்கலாம் கைஸ். இந்த ரூட்டை பாருங்களேன் எப்படி அப்படியே வரிசையாக மரமாக இருக்குது. நடுவில் அப்படியே ரோடு போகுதா செம்மையாக இருக்குல்ல. உசிலம்பட்டி இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. அந்த தேனி மதுரை ஹைவே ரோடை வந்து பிடிக்க போகிறோம். போன வாட்டி இதே ஷார்ட்கட்டில் தான் கூட்டிகிட்டு வந்துச்சு கூகுள் மேப்பு. இந்த வாட்டி இதே ஷார்ட்கட் தான். ஸோ அந்த ஹைவே பிடிச்சாச்சே. ஜாலியோ ஜிம்கானா தான். இனிமேல் ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான், தேனி ரீச் ஆயிடலாம். அப்புறம் வந்து நான் ஒரு மேட்ரு உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த ஸ்ரீநிதி பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல, அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 DMs வந்துடும். ஒரு 10 DMs வந்துடும். ஸ்ரீநிதி பற்றி பேசுங்க ப்ரோ வீடியோவில் அப்படின்ட்டு சொல்லுவேன். சரி ப்ரோ பேசுகிறேன் பேசுகிறேன்னு சொல்லுவேன். நான் அதை பற்றி பேச மாட்டேன். ஏன் நான் பேசலை அப்படின்னா சில பேர் என்கிட்ட கோவம் கூட பட்டீங்க. ஏன் ப்ரோ நீ அதை பற்றி பேச மாட்ட அப்படின்ட்டு. எனக்கு ஏன் அதை பேச முடியலை அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பிக் ஒரு பெரிய இஷ்யூ. அங்கே என்ன நடந்துச்சுன்னு வந்து யாருக்குமே தெரியலை. கோர்ட்டில் அந்த கேஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி நம்ம என்ன பேசுகிறது? யார் மேலே தப்பு இருக்குது? என்ன பேசுகிறது? ஒரு ஸ்ரீநிதி மேலே தப்பு இருக்கா இல்லை அந்த ஸ்கூல் மேலே தப்பு இருக்கா எதுவுமே தெரியல. நம்ம இங்கே இருந்துக்கிட்டு பிளைண்டாக ஒரு மேட்ரை நம்பி நம்ம வந்து பேச முடியாது. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேதுன்னு எனக்கு தெரியலை. சேம் இதே தான் ஒரு மோட்டோ பிளாக்கருக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அதை பற்றி பேசு பேசுன்னு வந்து எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தீங்க. எதையுமே வந்து நான் பேசவே கிடையாது. எதை பற்றியுமே நான் பேசுகிறதுக்கான சுச்சுவேஷனும் எனக்கு அமையலை. அது பேசவும் எனக்கு இஷ்டம் இல்லை உண்மையை சொல்லணும்னா. நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க அதுக்கு போராடுறதுக்கு எல்லாமே. நானும் வந்து என்னை இதை விட்டுட்டு சோஷியல் மீடியா விட்டுட்டு டேரெக்டாக இறங்கி போராடுறதுக்கு நானுமே ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் அதை வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு நான் வந்து ஒரு யூடியூப் கண்டென்ட்டில் போயிட்டு அதை பற்றி பேச முடியலை.
அதுதான் வந்து உண்மையான ரீசன். தயவு செஞ்சு நீங்க யாரும் என்ன தப்பா நினைச்சுக்கிற வேணா, அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் கோர்ட்டில் கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனை வந்து அவ்வளோதான், நீங்களும் ஸ்கூலில் போய் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களும் ஸ்கூலில் போய் எரிச்சாங்க அப்படிங்கிறதே அவங்களோட, அதுவும் எந்த அளவுக்கு உண்மையுமே தெரில. ஸோ இப்போ அவங்களுக்கும் வந்து படிப்பு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை பற்றி நம்ம எப்படி பேசுறது அப்படிங்கிறதுனால தான் நம்ம பேசாமே இருந்தோம். மன்னிச்சிருங்க காய்ஸ், நான் அதை பற்றியும் பேசலை. ஒரு மோட்டை விளக்கருக்கு பிரச்சனைன்னு சொன்னோன்னா அதை பற்றியும் நான் பேசலை. உசிலம்பட்டிக்குள்ள வந்துட்டோமோ, அதான் இவ்வளோ டிராஃபிக்னு நினைக்கிறேன். ஆமாம், உசிலம்பட்டி தான் அது. எத்தனை வாட்டி வந்தாலும் மறந்துடுறியா வசந்த், வேஸ்ட் பில்லோ யானி. ஆண்டிப்பட்டி அந்த கேட் வந்துருச்சு, கொஞ்சம் ஹில்ஸ் மாதிரி போகும்ல அது வந்துருச்சு. யா, சரியான ஸ்பீடில் வந்துக்கிட்டே இருக்கோம். போன வாட்டி கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் சொன்னார், இங்கே ஒரு கோயில் இருக்கும், அங்கே போய்ட்டு நீ வேண்டிக்க ப்ரோ, நீ 1 மில்லியன் நான் 10 மில்லியன் கூட அடிப்பேன் அப்படின்னு சொன்னார். அது எந்த கோயில்னு தரல, இங்கே எங்கே இருக்குன்னு தெரியல. விபத்து பகுதி மெதுவாக செல்லவும் சார், நான் ஸ்பீடெல்லாம் போக மாட்டேங்க. இந்த இனோவா காரம் தான் ஸ்பீடாக போகிறோம். தாத்தா இங்கே உட்காந்துக்கிட்டு இப்படி தூங்கலாமா தாத்தா? புஜுக்குன்னு முன்னாடி வந்துட்டேன்னா அவ்வளோதான். இல்லை வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. இங்கே பாருங்க, ஒருத்தன் டயரில் உட்காந்து வந்துக்கிட்டு இருக்கான். முடியலை நம்ம ஆண்டிப்பட்டி ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் போர்டு இது வரைக்கும் எதையும் பார்க்கல. பட் ஆனால் கூட்டமாக இருக்கிறத பார்த்தா இதுதான் ஆண்டிப்பட்டியாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. இதுதான் ஆண்டிப்பட்டி வச்சுக்கிறேங்க, ஆனால் நம்ம வைக்கிறது தானே. எஸ், ஆண்டிப்பட்டி தான் இது. இன்னொரு தேனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர். நம்ம கன்ஃபார்ம் தேனிலாம் போல. ஒரு 4-வே பிடிச்சிருக்கோம். இது பார்த்து பார்த்திங்கன்னா தேனி ரோடு, தேனிக்கு வந்து இன்னொரு 13 கிலோமீட்டர் இருக்குது. தேனி சம ஜில்லுன்ற சுவாசம் காய்ஸ். இப்போ தான் கால் பண்ணி கேட்டேன், அது இன்னும் பல கிலோமீட்டர் போகணும், தேனிலாம் தாண்டி இன்னும் போகணும், எங்கேயோ போகணும். ஸோ போகலாம் காய்ஸ். முன்னாடி நம்ம இங்கே இறங்கி அங்கே போய் காமிச்சிருப்போம், அந்த பிளேஸ் தான். தண்ணி இப்போ ரொம்ப வெறியாக வந்துக்கிட்டு இருக்கு. இது ஆடி 18 நாள் இந்த கோயிலுக்கு இப்போ நிறையா கூட்டம் வேறு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வாட்டி உள்ளலாம் போல, அப்படியே எங்கிட்டே போயிடலாம். ஃபைனலி அந்த பிளேஸுக்கு நான் ரீச் ஆகிட்டேன். ரூம்ஸ் தான் தேடிட்டு இருக்கோம், காணவில்லை ஒன்றத்தையும். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அப்படியே ரூம் தேடிட்டு போய் பாட்டு தூங்க போகிறேன். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சில கரப்பு வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை தட்டி விட்டுங்க. வேறு லெவல் கண்டென்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ பை காய்ஸ்.